பார்த்து வந்து நம்ம எக்ஸசைஸ் 10.3. இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கணும், ஜென்ரல் மேத் பார்த்துருக்கோம். இங்கே வந்து டிவை பை டிஎக்ஸ் வழக்கமாக கண்டுபிடிப்பாங்க, இங்கே எடுத்துனே டிவை பை டிஎக்ஸ் போடுவாங்க. வாட் வி டூனோ, இது வந்து சப்ஸ்டிடியூஷன் மெத்தட். சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் அப்படிங்கிறப்போ ஏதாவது ஒரு வேரியபிள், இப்போ இங்கே என்ன கே வேரியபிள் எக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த வேரியபிள் எக்ஸை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் யூ அப்படின்னு சொல்லி மாற்றோம். U அல்லது B அல்லது Z நமக்கு என்ன தேவையோ அது தகுந்த மாதிரி எடுக்கணும். ஸோ இது ஆக்சுவலாக வந்து இந்த கொஸ்டின் வந்து இந்த டைரக்டாகவே இதுக்கு வந்து இந்த ஆன்சர் வந்து செய்யலாம். ஏன்னா பார்க்க என்ன என்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் அப்படி பார்க்குறப்ப இங்கே என்ன வரும், ஃபைவ் பிராக்கெட் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் என் மைனஸ் ஒன் அப்படிங்கிறப்ப இங்கே என்ன வரும், ஃபைவ் மைனஸ் ஒன் இன்ட்டு டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ். ஏன்னா இது எப்போவுமே இன்னர் ஃபங்க்ஷன், நம்ம என்ன சொல்வது அடிக்கடி இன்னர் ஃபங்க்ஷன், இன்னர்னா உள்ள என்ன இருக்கோ அதை திரும்ப வி டிஃபரன்ஷியேட். அப்போ இங்கே என்ன வரும், நமக்கு ஆன்சர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் இது ஃபைவ் மைனஸ் ஒன்னு ஃபோர். இன்னும் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் இது டூ எக்ஸ், இது வந்து எக்ஸோட டிஃபரன்ஷியேஷன் ஒன்று, கான்ஸ்டன்டோட டிஃபரன்ஷியேஷன் ஜீரோ. இந்த ஆன்சர் தான் நமக்கு இங்கே வரப்போகுது. பட் நமக்கு வந்து சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் அப்படிங்கிறப்போ இதை வந்து இன்னொரு வேரியபிளாக மாற்றிட்டு நம்ம வந்து அதை போடணும். ஸோ இது என்னன்னு போட்டு ஒய் ஈக்குவல் டு யூ பவர் ஃபைவ், இது அப்படியே கம்ப்ளீட்டாக யூ அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. வேறு யூ ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ். பட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் எது வேரியபிள், நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு வாட் அப்படிங்கிறத சொல்லணும். இங்கே டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு யூ, ஏன்னா இங்கே என்ன இருக்கோ அதுதான் இந்த இடத்துல வரும். இந்த இடத்துல என்ன வரும், டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். இங்கே மட்டும்தான் ஒரு 50% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கன்ஃபியூஸ் ஆகும், ஏன் யூ எழுதுறோம் ஏன் எக்ஸ் எழுதுறோம் அப்படின்னு. வெரி சிம்பிள், எல்லாம் என்ன வருது எக்ஸ் வருது, அப்போ வி டிஃப்ரென்ஷியேட் வித் எக்ஸ். இந்த சைடு என்ன வருது யூ வருது, ஸோ வி டிஃப்ரென்ஷியேட் வித் யூ. அப்போ நியூமரேட்டரில் என்ன எழுதணும், இந்த இடத்துல ஒய் இருக்குது, ஸோ இங்கே என்ன இருக்குன்னா டியு, இந்த இடத்துல என்ன இருக்குது யூ இருக்கு, ஸோ இந்த இடத்துல டி யூ. ஸோ இந்த இங்கே இருக்கிறது நியூமரேட்டர் பண்ணுறதுனா இங்கே இருக்கிறது நியூமரேட்டர், இந்த இங்கே என்ன வேரியபிளா அது டினாமினேட்டர் போடும். இது வந்து ஃபங்க்ஷன் டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு யூ. இங்கே டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் யூ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். இது இதை புரிஞ்சுட்டோம்னா இது ரொம்ப ரொம்ப சிம்பிள், நமக்கு இதெல்லாம் தெரியும். பட் இங்கே ஏன் டியூ பை டிஎக்ஸ் எழுதுறோம் டியூ பை டிஒய் எழுதுறோம் அப்படின்னு நம்ம பயாஸ் பண்ணக்கூடாது. இங்கே என்ன வந்தோம் அது வந்து இங்கே வந்துடும், அது இங்கே என்ன வந்தோம் நீங்கள் எந்த இடத்துல வரும். அப்போ இப்போ நம்ம ஆகுது என்ன ஃபார்ம் பண்ணுக்கு என்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் எழுத முடியா, இந்த இடத்துல இது லைக் ஃபைவ் இட்டு யூ பவர் ஃபைவ் மைனஸ் ஒன். ஸோ இந்த இடத்துல என்ன வரும் யூ பவர் ஃபோர் அப்படின்னு சொல்லி வந்துடும். இங்கே வந்து நம்ம தெரியும் எக்ஸ்பைரிக்கு என்ன வரும் டூ எக்ஸ், டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் பிராக்கெட் எக்ஸுக்கு ஒன் எக்ஸ், சிக்ஸுக்கு என்ன வரும் ஜீரோ. ஸோ ஸோ டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் இதுதான் வந்து டி யூ பை டிஎக்ஸ். பட் நம்ம கொஸ்டின் வந்து டிஒய் பை டிஎக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும் ஃபைனலாக. அப்போ இந்த வேரியபிளில் டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு டிஒய் பை டியு இது கண்டுபிடிச்சிங்க இல்லையா, இன்ட்டு டியூ பை டிஎக்ஸ். இந்த இது கேன்சல் ஆகி பாருங்க பழையபடி இது கிடைக்கும், கேன்சல் பண்ணக்கூடாது நம்ம சும்மா அதை ரெஃபர் பண்ணிக்கிறோம், இது கேன்சல் ஆனால் பழையபடி நமக்கு இது கிடைச்சிடும். ஸோ டிஒய் பை டியு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ஃபைவ் யூ பவர் ஃபோர் இன்ட்டு டியு பை டிஎக்ஸ் ஈக்குவல் டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர். இங்கே நம்ம யூவர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரா கொண்டு வரணும், யூ நம்ம என்ன வச்சுட்டோம் திஸ் ஒன் எக்ஸ் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் பவர் ஃபோர் ப்ராக்கெட் டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் திஸ் ஆன்சர் த்ரீ எக்ஸ். இங்கே பாருங்கள் அதே ஆன்சர் வந்து நம்ம ஜீவிங் பேஜ் எழுதுனோம்ல, நம்ம கூட சொன்னோம் இந்த ஆன்சர் தான் இந்த கொஸ்டின் தான் லாஸ்ட் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் திங் யூ ஆர் கெட்டிங். ஸோ இது வந்து டைரக்ட் மெத்தடு,
பட் நம்ம வந்து எக்ஸாம்ல சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் தான் போடணும். ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் யூவை எடுத்துட்டு வெளியே ரைட் பைனல் ஆன்சர் அந்த யூவை நம்ம எக்ஸாம் மாற்றிட்டு ஆன்சர் வந்து முடியும். ஸோ இதோட அடுத்த கொஸ்டின் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.